கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஜாய் டிவியின் வழியாக வருகிற, யூடியூபின் வழியாய் வருகிற இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சியை அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போது உங்கள் ஆவி பலப்படுகிறது, ஆத்மா பலப்படுகிறது. எல்லாவற்றிலும் உங்களுடைய சாட்சிகளை குறித்தும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க, தொலைபேசி மூலமாக ஜாய் டிவிக்கு தொடர்பு கொள்கிறீங்க. எனவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தோடு கூட கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற பிலிப்பியர் 4:4 உங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் சொல்லுகிறேன். இந்த ஜாய் டிவியுடைய இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்களா? எங்கேயும் போயிடாதீங்க, எல்லாம் முன்னாடி வந்து நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? இப்பொழுது நம்மத்தில் வந்திருக்கிற அதே போல் கர்த்துடைய ஊழியத்தை செய்கிறதான அன்பு சகோதரர் கிருபைராஜ் ஐயா அவர்கள் சேலம் ஆத்தூர் பகுதியிலிருந்து அவர் வந்திருக்கிறார். ஹேலிம் ப்ரேயர் ஃபெலோஷிப் என்கிற ஒரு ப்ரேயர் டீமை உருவாக்கி இன்றைக்கி ஆத்தூரையே ஒரு கலக்கி கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அவளுடைய சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். என்ன, அவளோடு கூட இருக்கீங்களா? அவளோடு கூட இருங்க, ஜபத்தோடு கூட இருங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. இப்பொழுது அவரை நாம் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷம், இந்த சாம்பலில் இருந்து சிங்காரம் இந்த ஜாய் டிவியுடைய சாட்சி நேரத்துக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் ஊழியத்தை நான் செய்து கொண்டு அரசாங்க பணியும் செய்து வருகிறேன். பிரைஸ் காட். ஓகே ஐயா, சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க குடும்பத்தில் எத்தனை பேர், யாரெல்லாம் உங்க கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு ஜாய் டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கள். முதலாவதாக எனக்கு இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு தானே பெரிய பாக்கியத்தை தந்த தேவாதி தேவனுக்கும் இந்த ஜாய் டிவியுடைய நிறுவனர் அவர்களுக்கும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாள், ஏனென்றால் கர்த்தருடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை சாட்சிகளை தேவ பிள்ளைகளோடு பகிரத்தக்கதான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. கோவில்பட்டி அருகில் உள்ள மலைப்பட்டி என்ற ஒரு குக்கிராமம், எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் தான் என்னுடைய கிராமம். ஆனால் சிறு வயதிலிருந்தே நாங்கள் என்னுடைய தந்தையார் திருச்செந்தூர் அருகில் உள்ள மணப்பாடு புனிதவள மேல்நிலைப்பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றி வந்தார். அதனால் நாங்கள் சிறு வயது முதலே அந்த பள்ளியிலே 1வது முதல் 12வது படிக்கத்தக்கதான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய சிறு வயது முதலே ஆர்சி மதத்திலே மிக தீவிரமாய் நான் காணப்பட்டேன். என்னுடைய எனக்கு நான்கு சகோதரர்கள் என்னை சேர்த்து, எனக்கு ஒரே ஒரு சகோதரி, நாங்கள் நான்கு சகோதரர்களையும் அந்த பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்று அந்த பள்ளியிலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றோம். இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் தமிழாசிரியர் பயன்கள் என்றாலே அதற்கு ஒரு மரியாதை உண்டு, தனி மரியாதை உண்டு. அது கர்த்தர் கொடுத்த கிருபை என்று தான் சொல்ல முடியும். நாங்கள் 4 பேருமே அந்த பள்ளியிலே படித்து முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய கிருபை நான். அதனால் எனக்கு முதலாவது அந்த ஞானத்தை தந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டுமானால், நான் ஆர்சியில் சிறு வயது முடி ஆர்சி பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிகளே கலந்து கொள்ளதான ஆர்வம் எனக்கு என்னை அறியாமல் ஏற்பட்டது. என்னை கவர்ந்த ஆசிரியர்களில் நான் முதலாவது நன்றி சொல்ல வேண்டியது அருமையான ஆசிரியர், இன்றைக்கும் ஆர்சி மதத்திலிருந்து பெந்தகுஸ்து மதத்துக்கு மாறிய அருமையான ஆசிரியர் டிபஸ் சார்
இன்றைக்கும் இன்றைக்கு யார் மணப்பாடு அருகில் பெரிய தாலையிலே வசித்து வருகிறார். அவருடைய மூத்த மகளை கர்த்தர் ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார். இரண்டு மகளை, மூத்த மகளையும் அடுத்த மகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார். ஆர்சி மதத்தை சார்ந்தவர். அவர் மூலமாக அநேக காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன். சிறு வயது முதலே ஆர்சி பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால மறைக்கல்வி என்று ஒரு பாடத்தை போதிப்பார்கள். பெருமைக்காக சொல்லவில்லை, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ஒரு மறைக்கல்வி பற்றி ஒரு தேர்வு நடத்தினார். அந்த தேர்விலே அந்த மாவட்டத்திலே எங்களுடைய பள்ளிக்கு முதல் மாணவனாக தேர்ச்சி பெறத்தூரிய ஒரு தகுதியை கதைவன் கொடுத்தார். முதல் மதிப்பெண்ணை பெற்று தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் பெறத்தக்கதான கிருபையை கத்தவனுக்கு கொடுத்தார். எல்லாம் கத்தோடைய கிருபை. இப்படியாக இருந்த வழியில் பள்ளி பறிப்பை முடித்து கொண்டு சேலத்திலே நான் என்னுடைய பட்டய படிப்பை, கைத்தறி சம்பந்தமான பட்டய படிப்பை முடித்து வேலை கிடைப்பதற்கு முன்பாகவே திருமணம் செய்து கொண்டேன். 22 வயதில் திருமணம் ஆகிவிட்டது. அதன் பிறகு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? பிள்ளைங்க ஒரு மகனும் ஒரு மகளும். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. இரண்டு பேருக்குமே திருமணம் ஆகிவிட்டேன். திருமணம் மகளுக்கு இரண்டு பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். தேவ கிருபையினால் அவர்களும் நல்ல ஒரு தெந்தை சைக்கியத்திலே விசுவாசிகளாக இருக்கிறபடினால் நான் கர்த்தருக்கு மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது சில வேதாரணத்தில் முதல் முதலாக அரசு பணிகளை பணிபுரிந்த போது ஆர்சியில் மிகுந்த தீவிர பக்தி உள்ளவர். வேதாரணத்திலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு திருப்பலி உண்டு. அந்த திருப்பலிக்கு நானும் என் மனைவியும் என் 2 பிள்ளைகளும் அழைத்து கொண்டு போவேன். இப்படி 1 வருஷ காலம் நடத்தி போய்கொண்டிருக்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை அன்று மேற்கண்ட அந்த திருப்பலிக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது, நீங்கள் ஆர்சியில் இருக்கும் போது, ஆர்சியில் இருக்கும் திருப்பலிக்கு வரும்போது மாதாவில் அவ்வளோ பக்தியாக இருப்பேன். அந்த ஆலயத்தில் பழைய மாதா கோயிலுக்கும் புது மாதா கோயிலுக்கும் முழங்கால்லே நடந்து போவேன். அப்படி ஒரு வைராக்கியம் மாதா மீது, அப்படி ஒரு வைராக்கியம். நான் எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதும்போது எழுதுவேன், எனக்கு உலகத்தில் தாயினும் முதலாவது மாதா தான், ரெண்டாவது நீங்கள் அப்படின்னு எழுதுவேன். நான் பள்ளிப்படி படிக்கும்போது என்னை தாயாருக்கு கடிதம் எழுதும்போது நீங்கள் எனக்கு தாய் தான், ஆனால் அதை காட்டி எனக்கு முதலாவது தாய் மாதா தான் அப்படின்னு சொல்லி எழுது. அந்த அளவுக்கு தீவிர பக்தியாக இருந்தவன். அப்படிப்பட்ட மாதா மீது பக்தி உள்ள நான் அந்த கிறிஸ்மஸ் ஆராதனை முடித்து என் வீட்டுக்கு வரும்போது சைக்கிளில் தான் அந்த நான் இருந்து தங்கியிருந்த கிராமம் எந்த ஒரு வசதியும் இல்லாத கிராமம். ஆ வேதாரம் எல்லாமே சின்ன சின்ன குக்கிராமங்கள். சைக்கிளில் வரும்போது என்னுடைய மலை மகன் சைக்கிளில் காலை கொடுத்து சதை பிச்சிருச்சு. அப்படி எனக்கு ஒரு கேள்வி உண்டாயிடுச்சு, மாதாவைத்தானே நம்ம கும்பிட்டு வரோம், ஏன் இப்படி எனக்கு இப்படி சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த கேள்வி என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. கரெக்டாக 1 வாரம் கழித்த பின்பு நான் சார்ந்திருக்கிற அந்த அலுவலகத்திலே நாசிரியத்தில் இருந்து திரவியம் என்கிற ஒரு அருமையான பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த சகோதரன் மாறுதலாகி வந்தார். நான் நினைக்கிறேன் என்னை மாற்றுவதற்காகவே கத்தரவை கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன். அவர் வந்தது கட்டாய பரிமாற்றத்தின் நிமித்தமாய் வந்தார், ஆனால் அவர் வந்தது எனக்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் அலுவலகத்தில் பணிபுரிந்த போது மற்ற சகோதரர்கள் என்னை பார்த்து கேட்பார், நீங்கள்லாம் என்ன ஆர்சி கிறிஸ்டியன், ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொன்னார்கள். நான் சொன்னேன் தீவிரமாக மாதா பக்தி உள்ளவன், என்னை காட்டில் ஒரு உண்மையான ஒரு பக்திமான் இருக்கிறார் என்று அவர் இருக்கிற இடத்தை நோக்கி நான் போனேன். அந்த நபரை தேடி, அருமையான சகோதரன் திரவியத்தை தேடி நான் போனேன். போன உடனே அவர் என்னை அன்போடு வரவேற்றார். நல்ல அன்பின் சகோதரனாக என்னை வரவேற்று உபசேரி சார். அவர்களுக்கு நான் சில கேள்விகளை கேட்டேன். நான் ஓப்பனாகவே கேட்டேன், நீங்கள் ஒரு ட்ரூ கிறிஸ்டின் சொல்லி எல்லாமே சொல்கிறாங்களே, உங்களோட உங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் ஒன்றுமில்லை, நான் நல்ல ஒரு பெந்தகோஸ்த சபைக்கு போகிறேன், நல்ல ஒரு பரிசுத்தல ஐக்கியத்துக்கு நான் போகிறேன், நான் ட்ரூ கிறிஸ்டின், கர்த்தரனை உண்மையாக ஜீவிக்கும்படியான கிருபை தருகிறார் என்று சொன்னேன். அப்பொழுது எனக்கு அபிஷேகம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி நான் ஏன் மாதாவை நீங்கள் கும்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டேன். அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணுவதெல்லாம் உண்டு. என் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த ஒரே ஒரு வசனம், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அருமையான ஆர்சி சகோதரர்கள் இருக்கலாம், ஆர்சி சகோதரி இருக்கலாம், இன்றைக்கும் அவர்களை நான் நேசிக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு ஆர்சி சகோதரர்கள் உண்டு, ஆர்சி ஃபாதர்ஸோட தொடர்பு உண்டு, அவர்களை நேசிக்கிறேன். என்னை மாற்றிய ஒரே ஒரு வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம். நான் சொன்னேன், மாதாவை ஏன் நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து காண்பித்தார். அந்த வசனம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கிறவனவரும் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென்.
பரலோகத்திலிருந்து இறங்கினவர். ஆமா, பரலோகத்தில் இருக்கிறவர். ஆமா, மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமா, வசனம் இப்படி இருக்கும் போது எப்படி நீங்க பரலோக மாதான்னு சொல்லுவீங்க அப்படின்னார். இயேசு தாய் மாதா தான், நான் ஏற்றுக்கொள்றேன். இயேசுவின் தாய் மரியாள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். இந்த வசனத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு பாருங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்துக்கு ஏறினவர், மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. இந்த வசனம் என்னுடைய மனக்கண்களை திறந்தது. அப்பொழுது நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இயேசுவின் தாய் மரியாள் என்பதை இன்றைக்கும் நான் சொல்லுவதிலே நான் விசுவாசமாயிருக்கிறேன். ஆனால் பரலோகத்துக்கு ஏறவில்லை என்பதை நான் திட்டம் தெளிவாக சொல்ல முடியும். வசனத்தின் அடிப்படை, வசனத்தின் அடிப்படை. இந்த வசனத்தை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிச்சு. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலிலிருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காண தவறாதீர்கள். மற்றவர்களையும் காண சொல்லுங்கள். மெய்யான ரட்சிப்பனா என்ன என்பதை குறித்து எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் சொன்னார், என்னோடு என்னுடைய சபைக்கு வாருங்கள் என்று சொன்னார். எனக்கு அதில் விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை. ஒரு நாள் நான் இருக்கிற வீட்டுக்கு அவரே வந்தார். அவரே வந்து எனக்காக இன்னைக்கு வாங்கினார், எனக்காக இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி அவரே என்னை நாகப்பட்டினத்தில் இருக்கிற பெந்தகோஸ்து சபைக்கு அழைத்து கொண்டு போனார். எந்த திருச்ச பையா? டிபிஎம். ஓ, பெந்தகோஸ்து சபைக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே நடக்கிற பாடல்கள் ஆராதனைகள் எனக்கு ஒரு விகற்பமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. என்னடா இவங்க கத்துறாங்க பாடுறாங்க, ஒண்ணுமே புரியலையே. அவர் சொன்னாரே என்பதற்காக அந்த 2 மணி நேரம் பல்லை கடித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் தொடர்ச்சியாக நான் போக விருப்பம் இல்லை, என்னுடைய மனசுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து அவர் என்னை வற்புறுத்தி ஒரு வாரம் வரணும் கூட என்னை கூட்டிக் கொண்டு போனார். ஒரு நாள் இப்படிப்பட்ட சமயத்தில் இருக்கும்போது அந்த நாட்களிலே எனக்கு திடீரென தலை சுற்றல் வரும். நான் நின்று கொண்டிருக்கும் போது சரி, பஸ் பிரயாணப்பட்டு போயிருக்கும் சரி, அந்த தலை சுற்றல் வந்தால் எத்தனை வயதிலிருந்து உங்களுக்கு? எனக்கு என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு 21 வயசுலேருந்து ஒரு 24 வயசுக்குள்ள ஒரு 4 வருடங்கள். இதை குறித்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தது உண்டு? இல்லை இல்லை இல்லை. அதாவது திடீர்னு நிப்பம் கீழே உள்ள மாதிரி தலை சுத்தம் அப்படியே உட்காந்துருவேன். கொஞ்ச நேரம் அப்படியே தலை சுற்றினோடனே புறப்பட்டு போவேன். இப்படியாக அந்த தலை சுற்றல் எனக்கு ஒரு அது போராட்டம், எனக்கு வியாதியாகவே இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், அந்த சகோதரர் சொன்னார், நீங்க இங்க பாஸ்டர்ட்ட வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. சரி, அவருடைய மனசு புண்படக்கூடாதே அப்படின்றக்காக அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். ஆச்சரியம் பாருங்கள், அவரிடத்துல போய் முழங்கல் படிட்டேன். அவரும் ஒரு பெரிய ஜெபத்தை எனக்கு செய்யலை, என் தலையில் கை வச்சாரு. ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவரே இந்த மகனை ரட்சியும், அவ்வளவுதான். நான் எப்படி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு நான் ஒரு ஏக்கத்தோட போனேன். ஒரே மாதிரி சொல்லிட்டு ஆண்டவரே இந்த மாதிரி வச்சு சொல்லிட்டு போங்கன்ட்டேன். ஆனால் நடந்த ஆச்சரியம், அவர் என்றைக்கு என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாரோ அன்றிலிருந்து அந்த வியாதி இல்லை. ஆண்டவர் கிருபையினால் விசுவாசத்தோடு சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களுக்கு, என்றைக்கு 1996 ரட்சிக்கப்பட்டன, அந்த அருமையான ஊழியக்காரர் இன்றைக்கு அவர் கர்த்தருக்குள் மறைத்து விட்டார். ஒரே ஒருத்தர் கர்த்தாவே இந்த மகனை ரட்சியும், அந்த வார்த்தை என் சரீரத்தில் காணப்படும் வியாதியை விளக்கக்கூடிய வல்லமையுடைய ஜெபமாய் காணும். இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னது போல, சித்தம் உண்டு சுத்தமாக, ஒரே ஒரு வார்த்தை. அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த சபையிலே ஏதோ ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். ஒரு நாள் அபிஷேகம் பெற்ற கதை, ஒரு வித்தியாசமான கதை. ஒரு நாள் சகோதர ஜெபம் இருக்கிறது, வாங்க சகோதர ஜெபத்து போகணும்னு சொல்லி என்னை வந்து வழியை கூட்டு போயிட்டார். தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு நாள் திங்கட்கிழமை இரவு சகோதர ஜெபம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூடி போக ஆரம்பிச்சார். சரி, எனக்கு அந்த சுகம் கிடைத்தவுடனே எனக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு பற்றுதல் ஏற்பட்டது. எல்லாரும் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்ப அந்நிய பாசி பேசுறாங்க, நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி என்னையும் முழங்கால் போட்டு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், நல்லா கண்ணை மூடிட்டு சிலுவையை மாத்திரம் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னா அந்த ஊழியக்காரு. நானும் கண்ணை மூடிட்டு சிலுவையை நினைச்சு யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் என் பக்கத்துல வந்து கேட்டார், உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதா அப்படின்னார். என் கண்ணுக்கு அது வெளிச்சம் தெரிஞ்சது. அப்போ சொன்னார், இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அன்னைதான் முத முதல் சகோதர ஜெபத்து போயிருக்கேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார், ஒரு வல்லம் உங்களுக்குள்ள இறங்கும் அப்படின்னார்.
அப்போது அவர் சொன்ன வார்த்தை நம்மளை மட்டும்னால என் கைகாலில் ஒரு ஏதோ ஒரு கிளர்ச்சி உண்டானது போல் இருந்துச்சு. என் கைகால் நடுங்க ஆரம்பிச்சு, பல்லம தான் இறங்குச்சு, பல்லம தான் இறங்குச்சு. சரி, நீ வல்லமே பெற்றுக்கொண்டோம் அப்படி மன திருப்தியோடு கடந்து வந்தேன். அங்கிருந்து பட்டுக்கோட்டை அருகில் அணைக்காடு என்ற ஊருக்கு நான் மாறுதலாகி சென்றேன். அங்கே இதே சபையினுடைய ஒரு சின்ன சபை தான், சின்ன சபை தான் இருந்துச்சு. அங்கே டிபிஎம் சபையில் காத்திருப்பு கூட்டம் உண்டு சனிக்கிழமைகளில். முக்கியமாக சொல்ல வேண்டிய என்னென்றால், என் மனைவி ரசிக்கப்படலை. அப்போ என் மனைவி ரசிக்கப்படலை. அவங்க ஆர்சியும் இல்லை, ஆர்சியும் கிடையாது, எந்த ஐக்கியம் கிடையாது, ஹிந்து. ஹிந்து அவங்க பேர் வள்ளி. வள்ளி. ஆனால் நான் என்னுடைய மனைவியை நீ சர்ச்சுக்கு கண்டிப்பாக வரணும்னு என்றைக்கு நான் கட்டாயப்படுத்தினேன். என்னைக்கு உனக்கு சர்ச்சுக்கு வரணும்னு மனசு தோணுதோ அன்னைக்கு நீ வந்தால் போதும். நீங்கள் மட்டும் போயிட்டு நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அதில் பெரிய ஆச்சரியம், அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு காத்திரம் கூட்டம் போகிறேன். போய் முன்னாடி போய் முழங்கால் பட்டி நிற்கிறேன். என்னை அறியாமலே ஒரு அபிஷேகம் இறங்கிச்சு பாருங்க. நான் இருக்கிற பாயை சுத்திச்சு, அந்த அபிஷேகத்தில் பாயை சுத்திச்சு. அதை காட்டில் ஒரு பெரிய கிருபை தேவன் எனக்கு பாராட்டு கிருபை. அன்றைக்கு தீர்க்கு தரிசன வரத்தை தீர்க்கு தரிசன வரத்தை கொடுத்தேன். தீர்க்கு தரிசன வரம் முதலாவது சொன்ன தீர்க்கு தரிசனம் இன்றைக்கு என் ஞாபகத்துக்கு வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவுடைய கிரியலின்படி நான் அளிக்கும் படி என்னோடு கூட வருகிறேன். இதுதான் தேவன் என்னோடு பேசின முதலாவது தீர்க்க தரிசனம். அன்றிலிருந்து அந்த வரத்தை கொடுத்து கத்திரனை அந்த சபையிலே பயன்படுத்த ஆரம்பித்தான். இதுக்கு எனக்கு நான் எனக்கு அப்படி அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ளே பரிசுத்தமோ எதுவுமே கிடையாது, எல்லாம் அவருடைய கிருபை. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் அழைத்த அழைப்பும் தேவ கிருபைகளும் மாறாதவைகள். தேவன் அந்த காரியத்திலே இன்றைக்கு வரைக்கும் எனக்கு உண்மையிலே தேவனாகவே இருக்கிறார் என்பதை தைரியமாய் சொல்லும். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காண தவறாதீர்கள். மற்றவர்களையும் காண சொல்லுங்கள். சரிங்க ஐயா, நீங்கள் வந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க, அப்புறம் உங்கள் மனைவிக்குள்ளே எப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு? என்னுடைய மனைவி, நாங்கள் அணைக்காடு பக்கத்தில் முத்துப்பேட்டையில் குடியிருந்து வந்தோம், முஸ்லீம் ஏரியாவில், முஸ்லீம் காலனியில் தான் குடியிருந்து வந்தோம். அப்பொழுது நான் ஜோம் பண்ணுவேன், எங்கள் மனைவி தூங்கிட்டு இருப்பான். நான் ஜோம் பண்ணுவேன், தூங்கிட்டு இருப்பான். ஆனால் தடை சொல்ல மாட்டான், ஏன் ஜபிக்கிறீங்களோ சொல்ல மாட்டான். ஒரு நாள் எங்கள் மனைவிக்கு ஆக்சுவலாக வயிற்றில் ஒரு பெரிய கட்டி வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. அவள் பேசாமல் இந்த வழியை தாங்க முடியாமல் பேசாமல் நம்ம தூக்கு போட்டு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி, இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, நான் தூங்கினா பிறகு தூக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த வழியெல்லாம் சொல்லலை? சொல்லலை. சரி, கயிறு வலிக்கும் போது இப்படி பிரச்சனை இருக்குது சொல்லலை. ஓகே, உடனே தூக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சேலையெல்லாம் மாட்டியாச்சு. நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். பிள்ளைங்களாம் எத்தனை வயசு? பிள்ளைங்களாம் அவங்க மிஞ்சி போனால் ஒரு 4 வயசு 2 வயசு தான். 4 வயசு 2 வயசு தான். தூக்கு போட்டு சேலையெல்லாம் கட்டியாச்சு. இது இந்த சம்பவம் அவள் நட செய்யும் போது நைட்டு 12 மணி. தேவன் செய்த இரக்கத்தை பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு போக சொல்லி அந்த அணைக்காட்டில் இருக்கிற டிபிஎம் ஊழியக்காரருக்கும் ஊழியக்கார சகோதரருக்கும் கத்த பேசியிருக்கிறார். கத்த வேறு சொல்ல, இந்த இடத்துக்கு நீ கிருபராஜ் பிரதர் வீட்டுக்கு போ போ போ, யாரோ அவங்களை உந்தி தொடர்ற மாதிரி கேட்டிருக்கு. அப்போ அங்குள்ள மூத்த சகோதரி அவர்கள் கர்த்தருக்கு மறித்து விட்டார்கள். பொன்னம்மா சிஸ்டர் அவர்கள் அவர்களே எங்கள் ரட்சிப்பின்பால் வழிநடத்துவாங்க. அந்த பெரிய அக்கா வந்து இன்னைக்கு இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல, மாட்டு எடுத்துருந்தாலும் நம்ம முத்துப்பேட்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்கார சகோதரரும் அந்த அருமையான பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் 3 பேரும் சேர்ந்து நைட்டு 12 மணிக்கு எங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க. இவன் தூக்கு போடுறதுக்கு கெட்டி ரெடியாக இருக்கா. உடனே கதவை தட்டின உடனே, கதவை திறந்த உடனே எனக்கு பெரிய ஆச்சரியமாக, என்ன இந்த நைட்டில் அக்கா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி, இல்லை உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஏவுதல் இருந்துச்சு, ஆவியான எங்களை உணர்த்திக்கிட்டே இருந்துச்சார் போ போன்னு அப்படின்ட்டு. உடனே எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு, நம்ம தானே தூக்கு போட போகிறோம், ஏன் இவங்க வந்தாங்கன்னு சொல்லி நடந்த சம்பவத்தை சொல்ல, எங்கள் வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது, என்னால் வழி தாங்க முடியலை, பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்ட்டு. உடனே 3 அந்த ஊழியக்காரர் சேர்ந்து முழங்கால் பண்ணிட்டு செபித்து அவர்கள் தலைமையில் கை வச்சு செபித்து அண்டியிலிருந்து அந்த கட்டி இருந்த இடமே தெரியாமல் கர்த்தர் போக முடியல. ப்ரைஸ் காட்.
அன்றிலிருந்து அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அவங்களும் உறுதியாக ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டாங்க. அடுத்த வாரமே அவள் கம்மல் போட்டிருந்தான், கம்மலை தூக்கி எறியின்னு சொல்லி அவர்கிட்ட சொப்பனத்தில் ஆண்டவர் பேசினார். அடுத்த நிமிஷமே கம்மலை வீசிட்டான், கம்மல் வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம் வீசிட்டான். எல்லாம் ஒரு டெடிகேஷன், அவ்வளோதான். அவளுக்கும் தீர்க்கதரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் வந்து அந்த டிபிஎம் சபையில் சண்டே கிளாஸில் படித்து, ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு சண்டே கிளாஸ் படித்தாங்க ரெண்டு பேருமே. கர்த்தருடைய கிருபை நான் சொல்கிறேன், ரெண்டு பேருமே அந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்த நாட்களிலே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க டிபிஎம் சபையில். ஆயிரப்பள்ளியில் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் அவங்க ப்ரைஸ் வாங்காத வருஷமே இருக்கார். எனக்கு கிடைத்த பெரிய சந்தோஷம், என்னுடைய பிள்ளைகள் உலகத்து காரியத்தில் வளர்ந்துகிறாள் என்பதை காட்டிலும் தேவனுடைய அறிவை அறிகிற அறிவில் வளர்ந்திருக்காள் என்பதை குறித்து நான் கர்த்தருக்கு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஹேலிம் ப்ரேயர், அந்த ப்ரேயர் ஃபெலோஷிப் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, எதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி வந்து உங்களுக்கு அந்த எண்ணத்தை கடவுள் கொடுத்தார்? டிபிஎம் சபையிலே அருமையான தேவ ஊழியர்களுக்கு நான் எப்பவும் பணிவாக இருக்கும்படியாய் நான் விரும்புவேன். அவங்க சின்ன பிரதராக இருந்தாலும் சரி, பெரிய பாஸ்டராக இருந்தாலும் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனால் அவர்கள் சொன்ன உபதேசமும் அவர்கள் கற்றுக் கொடுத்த சத்தியம்தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மகனாக மாற்றியிருக்கிறேன். என்றைக்குமே நான் வந்து பாஸ்டர் என்றோ பிரதர் என்றோ சொல்வதற்கு விருப்பப்படவே மாட்டேன். நான் மேற்கொண்டு குறிப்பிட்ட சபையின் விசுவாசி என்பதில் சொல்லிக்கொள்வது தான் பிரயாசப்படுவேன். சபையை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, அதற்காக மற்ற எல்லா இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர்களையும் கனம் பண்ணுவேன். ஏன்னால் அவர்களும் கத்து ஊழியத்தை ஏதோ ஒரு வகையில் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு அறிந்த சத்தியத்தின்படி எல்லா கோயில்பட்டியில் இருக்கிற நான் யார் என்று இண்டிபெண்டன்ட் ஊழிய எந்த ஊழியக்காரர்கள் பார்த்தாலும் கனப்படுத்துவேன். என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். என்னால் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் வேதம். அவனுக்கு தெரிந்த அறிவிலே அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தில் கத்தோடு ஊழியத்தை செய்து வருகிறான். ஆமாம், எந்த இண்டிபெண்டன்ட் ஊழியக்கார யானாக இருந்தாலும் அவர்களை நான் கணம் பண்ணேன். இப்போ உங்களுடைய ஃபெலோஷிப்பில் வந்து எல்லா, அதாவது பெண்டிகஸ்டாக இருக்கட்டும், சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், இல்லை ருத்ரனாக இருக்கட்டும், இல்லை இசிஐயாக இருக்கட்டும், எல்லா வந்து சர்ச்சுடைய வந்து பாஸ்டர்ஸு வந்து இந்த ஐந்து விதமான ஊழியை செய்கிற ஊழியக்காரங்களை வந்து இணைச்சி இன்றைக்கி வந்து இந்த ஃபெலோஷிப் போயிட்டுருக்குது. இந்த ஃபெலோஷிப்புடைய நோக்கம் என்ன? இந்த ஃபெலோஷிப்பு ஏற்படுத்த காரணமே கொரோனா பீரியடில் வந்து சபைகள் மூடப்பட்டது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு உந்துதல், சரிங்க நம்ம ஒரு ஃபெலோஷிப் ஆரம்பித்து ஏழிம் அந்த ஜபக்குழிப்புக்கு பெயர் வைப்பது கூட தேவனிடத்தில் ஜபம் பண்ணி கேட்டேன். அப்பொழுது ஏழிம் ஏழிம் என்கிற ஒரு சத்தம் எனக்கு கிடைச்சது. அப்போ ஏழிம் என்றால் செழிப்பு, செழிப்பு, அதாவது இந்த ஜபக்குழுவில் இருக்கிற எல்லாரும் செழிப்பாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியத்தில், உலக பிரகமான காரியத்தில் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களில் இந்த ஏழு பிரேயர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரரும் செழிப்பாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய செயலி பிரேயர் ஃபெலோஷிப்புடைய முதலாவது நோக்கம். இது எப்படி ஆரம்பித்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷ காலமாக இந்த குழுவை ஏற்படுத்தி இந்த குழுவிலே நாகர்கோவிலேருந்து அருமையான சகோதரி இருக்கிறார்கள். நாகர்கோவிலேருந்து, திருச்சி துறையூரிலிருந்து, கோவில்பட்டியிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, சென்னை பட்டணத்திலிருந்து, பல பகுதிகளில் இருந்தும், திருச்சியிலிருந்து, திருப்பூரிலிருந்து, தமிழ்நாடு முழுவதும். ஆமாம், சகோதரிகள் அனைத்து சபைகளை சார்ந்த அருமையான சகோதரிகள் இதில் இணைந்திருக்கிறார்கள். ஓகே, எங்களுடைய இணைப்பிலே ஏழை பிரயோசல ஆர்சி சகோதரிகள் இருக்கிறார்கள், சிஎஸ்ஐ இருக்கிறார்கள், எல்எம்எஸ் சபையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஃபுல் காஸ்பல் சபையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், டிபிஎம் சபையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய குழுவின் நோக்கமே நாம் எல்லாரும் ஒரே தகவலுடைய பிள்ளைகள். நம்முடைய நம்மளிடத்து எந்த வித வேற்றுமை நிலையில் இருக்கக்கூடாது. ஒரே மந்தை, ஒரே ஆவி, ஒரே ஆவி, ஒரே அபிஷேகம். நாம் செல்லுகிற பாதை வேறு பாதையா இருக்கலாம், சபை வேறு சபையா இருக்கலாம், தேவனுக்கு நாம் எல்லாரும் ஒரே தகவலுடைய பிள்ளைகள். ஆமா, இதுவரைக்கும் எங்களுடைய இணைப்பிலே கலந்து கொள்ள வருகிற ஊழியர்கள் சத்தியத்தை போதிக்கும் போது சபையை பற்றி போதிக்க கூடாது என்று சொல்லுவேன். சபையை பற்றி பேசவே கூடாது, சத்தியம்தான், சத்தியத்தை அறிவிகள் சத்தியமும் என்னுடைய ஏழி பிரேயர் ஃபெலோஷிப்பில் என்னுடைய எனக்கு ஏற்பட்ட ஒரு தாகம் என்னவென்றால் அதிகாலையிலே தேவ சமூகத்தை தேட வேண்டும். அது எனக்குள்ளே காணப்பட்ட ஒரு பெரிய வாஞ்சை. ஏனென்றால் நான் சார்ந்திருந்த சபை அந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், என்னை அப்படி வளர்த்து விட்டார்கள்.
என்றைக்கு இந்த ஏனி ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் அதிகாலை ஜெபம் சரியாக 3:40 ஆரம்பமாகும். 3:40 ஆரம்பித்து 5 முடியும். அதிகாலையில் கத்தரை தேட ஆரம்பிக்க எங்கள் இணைப்பில் வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிய குடும்பங்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். பெரிய மாற்றம் உண்டாயிச்சு. பழையபடி வியாதி சுகமானது, சிறையிருப்பு மாற்றப்பட்டது, அனைவருடைய கணவர் ரட்சிக்கப்பட்டார்கள், அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, எல்லாமே மறைவாகவே நடந்தது. அதனாலே அந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எங்கே இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்கள் எல்லா இடங்களிலிருந்து குவைத்திலிருந்து அருமையான சகோதரிகள் இந்த இணைப்பில் கலந்து கொள்கிறார்கள். ஆஸ்திரேலிய தேசத்திலிருந்து அருமையான சகோதரிகள் கலந்து கொள்கிறார்கள். உலகம் முழுவதுமா இருக்கு. ஆமா, இந்த இணைப்பை தெரிந்தவர்கள் அனைவரும் அந்த அதிகாலை ஜெபத்துக்கு கடந்து வருவார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கு 3:40 என்பது அவங்களுக்கு 1 இருக்கும். ஆனாலும் அந்த 1 நேரத்தை 1 மணியையும் பொருட்படுத்தாதபடி அதிகாலையிலே கர்த்தரை தேடும் போது அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் நிமித்தம் இந்த ஜெபத்துக்கு கடந்து வருவார்கள். அவங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது வேலைகள் கூட இருக்கலாம், கண்டிப்பாக. ஆனால் தூங்குற நேரம் கூட இருக்கலாம், கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் தியாகம் பண்ணி தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருப்பது நிச்சயமாக கடவுள் பெரிய காரியங்களை செய்வார் என்பதனால தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு அதிகாலை ஸ்தோத்திரம். என்னுடைய ஒரே வாஞ்சி அதிகாலையிலே தேவ ஜனங்கள் கர்த்தரை தேடணும். அதிகாலையில் அவருடைய பாதத்தை விழுந்துடணும். ஒரு வழி இல்லை. இந்த கடைசி நாட்களில் அதிகாலையில் கர்த்தரை ஆண்டவர் அதிகாலையில் என்னை தேடுவேன் கண்டடைவார்கள். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா, அநேக திருச்சபையில் வந்து அதுக்கு முன்பதாகலாம் பார்த்தீங்கன்னா, இப்போவும் வந்து சில சபைகளில் வந்து அதிகாலை ஜெபம் வந்து ஏறெடுக்கிறாங்க. ஆனால் சில சபைகள் வந்து அதை விட்டுட்டாங்க, சில ஊழியக்காரங்களையும் அதை விட்டுட்டாங்க, விசுவாசிகளும் அதை மறந்துட்டாங்க. குடும்ப ஜெபன்றது அது இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு, கண்டிப்பாக. மற்றவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அதை உத்தரவாதம் பண்ணி தானே அவங்க அதை ப்ரே பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த உலகத்தின் எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு குடும்பத்தில் எழுப்புதல் வரணும். கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் சபையில் எழுப்புதல் வரும், சபையில் இருந்து பகுதியில் எழுப்புதல் வரும், பகுதியிலேருந்து மாவட்டத்தில், மாவட்டத்திலேருந்து மாநிலத்தில், மாநிலத்திலேருந்து உலகம் முழுவதுமாக ஒரு எழுப்புதலை தேவன் ஸ்தாபிப்பார். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அப்போது இன்னைக்கு அதுக்கு உண்டான பேஸ் என்ன என்பதையே வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்து பிசாசு தான் அவருடைய இருதயத்தை வந்து மந்தப்படுத்திட்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அநேக ஊழியர்களுடைய இருதயத்தை பிசாசு கடினப்படுத்திட்டான். தாவீது சொல்றான், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கவும் கர்த்தரை துதியார்கள். என் ஆவி மரித்து போச்சுன்னா, என் ஆத்மா மரித்து போச்சுன்னா நான் கர்த்தரை துதிக்க முடியும். ஆமா, நீங்க சொல்றதுனால ஒரு காரியத்தை சொல்கிறேன். கொரோனா பிரிட் ஜெபிப்பதற்கு கூட தடை இருந்தது. ஆனால் நான் குடியிருக்க இந்த கோவில் பட்டியில், எங்க வீட்டில், நான் இருக்கிற ஏரியா சண்முக நகர், நான் இருக்கிற தெருவில், நான் என்னை சுற்றி இருக்க எல்லாருமே இந்து சமயத்தை சார்ந்தவர்கள். சத்தத்தை உயர்த்தி தான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், சத்தத்தை உயர்த்தி தான் பாட்டு பாடுவோம், சத்தத்தை உயர்த்து அந்நிய பாஷை பேசுவோம். ஏன்னால் கர்த்தரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு தயக்கம். என்றைக்கும் நான் தயங்கியே கிடையாது. அங்கு இருக்கிற இந்து சகோதரர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெருமைக்காகவோ நாமத்திற்காகவோ சொல்ல, தேவநாம மகிமைப்படும் முடியாது சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்ட அருமையான சகோதரிகளுக்கு, நான் இருக்கிற அந்த தெருவில் மட்டும் அந்த கொரோனா வியாதி வரவே இல்லை. இந்து சகோதரர் சொன்னார்கள், ஐயா நீங்கள் ஜெபத்தையே நிப்பாட்டினீங்க, ஜெபத்தை ஜெபிங்க அப்படின்னா, அந்த ஜெபத்தினுடைய வல்லமை அவங்களுக்கு தெரியுது. ஐயா நீ ஜெபத்தை நிப்பாட்டாதங்க, உங்களுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், எந்த கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், யார் வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு எதிராக ஒரு எனக்கு அக்கா தான் வேணும், செவ்வாய் வெள்ளிக்கு குறி சொல்லுவான், குறி சொல்லுவான். அப்பொழுது தேவன் எனக்கு இந்த ஊழிய அழைப்பை எப்படி கொடுத்தார் என்பதுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன். அப்போ என்னுடைய தம்பி மனைவி என்கிட்ட வந்து கேஷுவலாக பேசினாங்க, கிருபையா உண்மையாகவே ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனா இருப்பீரண்ணா, ஊழியக்காரன்னா நீ இப்போ நடந்து போகும்போது அவன் குறி சொல்லிட்டு இருக்கா, உங்கள் அக்கா காரி குறி சொல்லிட்டு இருக்கா, நீ நடந்து போகும்போது, நீ ரோட்டில் நடந்து போகும்போது அவன் குறி சொல்லி நிற்கணும், அப்போ தான் நீ ஒரு உண்மையான ஊழியக்காரன், இல்லைன்னா உங்களுக்கு ஊழியமே இல்லை, ஊழிய அழைப்பு இல்லைன்ட்டு சொன்னாங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, வைராக்கியம் இருந்துச்சு. ஆண்டவரே நீர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும், நான் உங்களோட ஊழியக்காரனை இருப்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு நடந்து இந்த ரோட்டு வழியாக நடந்து போனேன். நான் போயிட்டு
திரும்பி வரதுக்கு முன்னாடி அந்த அவளுக்கு குறி சொல்கிற ஆவி போயிடுச்சு. அன்றைக்கு போன ஆவி இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு வரல. இவன் தேடிட்டு இருக்கான், எனக்கு அந்த ஐவன் எப்படி போயிருச்சேன்னு தேடிக்கிட்டு இருக்கான். குறி சொல்லுகிற ஆவி அந்த இடத்துல பவுலுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியனர் பார்த்தது போல வந்து பரிசுத்தாவியனுடைய அந்த வல்லமையை கொண்டு கடிந்து கொண்டது நிமித்தமா அங்கே ஒரு குறி சொல்ற ஆவி கடந்து போச்சு. அது போல ஆண்டவர் இன்றைக்கு அவங்க உயிரோடு இருக்காங்க, நீங்க அவளுக்கு குறி சொல்ல முடியல. இதெல்லாம் பார்த்தவங்க தான் சரி, இவங்க கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இவங்க ஆண்டு ஒரு உண்மையான தெய்வம். இதே அங்கே இருக்கிற எல்லாரும் செவம் ஏன் நடக்கலன்னு தான் கேட்பாங்க, ஏன் ஜெபிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. இந்த அதிகாலி ஸ்தோத்திரம்னு சொன்னீங்களே, அந்த அதிகாலி ஸ்தோத்திர ஜபத்தில் அப்படி ஒரு வல்லமை இருப்பதை அதிசயம் கர்த்தர் செய்வதை நான் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் நான் அறிந்திருக்கேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அதிகாலி ஜபம் நடந்து கொண்ட காலையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு தலைமை அலு சுகாதாரத்துறையின் தலைமை அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தேன். இப்படி என்னுடைய எங்களை அலுவலகத்தை கண்ட்ரோல் ஒரு 23 கிராமங்கள் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்துச்சு. அப்போ ஒரு குறிக்கப்பட்ட ஒரு ஊரில் ஒரு அரசு மருத்துவர் இந்து மதத்தை சார்ந்தவர் தான் பணிபுரிந்து வந்தார். அவங்க எப்படியோ இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களோட கணவன் மனைவி ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருந்து வந்திருக்கிறது. நான் அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொண்டு போய் கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் ஜபம் முடிச்சுட்டு ஆவியானவர் சொன்னார், நீ அந்த டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னார். அவங்க எனக்கு அதிகாரி. ஆமா, அதிகாரி அதிகாரி போய் நான் எப்படி ஆவியானவரே பேச முதல் நாள் வேண்டாண்டவரே அப்படின்னு விட்டேன். ரெண்டாம் நாள் சொன்னீங்க, அந்த அதிகாரி பேசுறேன், என்னால முடியாது, ஏன்னா எனக்கு மேல் உள்ள விட்டு நான் போய் பேச முடியாது, அது சத்தியத்தை பற்றி பேச முடியாது. மூன்றாம் நாள், இன்னைக்கு நீ அந்த அதிகாரிட்டு பேசுறேன்னா அந்த ஆத்மாவுக்கு நீ தான் உத்தரவாதம் சொல்லிட்டு அவன் என்ன சொன்னார், இன்றைக்கு அந்த மருத்துவர் 5 லிட்டர் பெட்ரோல் எடுத்துட்டு வேலைக்கு போகும்போது எடுத்துட்டு போறாங்க, தற்கொலை கொண்டிக்கிற போறாங்க. இன்றைக்கு நீ அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலைன்னா, ஏசு உங்களை நேசிக்கிறான் வார்த்தை சொல்லணும்னா, அந்த ஆத்மாவுக்கு நீ தான் உத்தரவாதம் சொல்லி திட்டமும் தெரியுமா ஆவியான்னு சொன்னான். அதே மாதிரி அந்த மருத்துவர் அவங்க அப்பா கூட மகளை அழைத்து கொண்டு குறிக்கப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கார் டியூட்டிக்கு. அவர் போயிட்டு இருக்காங்க, வண்டியில் அந்த அம்மா குடிய மருத்துவர் உட்கார்ந்துருக்காங்க. நான் ஃபோன் அடிக்கிறேன், குட் மார்னிங் மேடம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேற சொல்வதற்கு ஆவியான சொல்ற வார்த்தைக்கு சொல்வதை தவிர ஒரு வழி இல்லை. இன்றைக்கு நீங்கள் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க போயிட்டுருக்கீங்க மேடம் அப்படின்னு அவங்க அப்பா போடுறதுனால அவங்களால அதை சொல்ல முடியலை. அப்படியா சார், அப்படியா சார்னு சொன்னாங்களே ஒழிஞ்சு அதை அவங்களால பதில் சொல்ல முடியலை. அவங்க அப்பா இறக்கி விட்டுட்டு வந்த அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க வர போறேன்னு சொன்னது உங்களுக்கு யார் சொன்னது? நான் தற்கொலை பண்ணிக்கணும் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, நான் அலுவலகத்தில் இருக்கிற அப்படினாலே மதத்தை பற்றி பேச நான் விருப்பப்படவில்லை. சாயங்காலம் அவங்களே அந்த ஊர்ல இருந்து என்னை தேடி வந்துட்டாங்க. ஆபீஸ் நான் சாக போறேன்னு உங்களுக்கு சொன்னது யார் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இல்லை, எனக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் சொன்னபடினால் உங்களுக்கு சொன்னேன் மேடம், உண்மைதான் சார், 5 லிட்டர் பெட்ரோல் எடுத்து போனது உண்மைதான். ஓபி முடிச்சுட்டு நடு காட்டில் போய் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்கலாம் தான் எடுத்து வந்தேன். என்னை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறாரா என்பதை இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. கத்தர் நல்லவர், இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு அது பெரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய, அது எனக்கு ஒரு ஊழி அழைப்புக்கு ஒரு சாட்சியாக இருந்தது, ஒரு உந்துதலாகவும் சாட்சியா. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காண தவறாதீர்கள், மற்றவர்களையும் காண சொல்லுங்கள். அதே போல் இன்னைக்கு உங்களுடைய ஃபெலோஷிப்பில் நடந்த சில அற்புதங்களை சொல்லுங்கள். ஒரு சகோதரி தன்னுடைய மகளுடைய திருமண காரியத்திற்காக
ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை விற்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு. நாங்கள் இந்த காரியத்துக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரத்தினாலே எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டது போல என்னுடைய ஸ்தோத்திர ஜபங்களிலே, என்னுடைய தனிப்பட்ட ஜபங்களிலே, 11 மணிக்கு சகோதரிகள் ஜபிப்பார்கள், சகோதரிகள் ஜபத்திலே இரவு கூடத்தில் எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் அந்த சகோதரி அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வஸ்தும்பாங்க, வஸ்து விற்கணும்பாங்க. அந்த இடம் விற்பதற்காக நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணினோம், ஜபித்தோம். ஆக்சுவலாக அந்த இடத்தோட விலை ஒரு 5 லட்சம் ரூபா வச்சுக்கோங்களேன், கேட்குறவங்களாம் 2 லட்சம் 1.5 லட்சம் அப்படி தான் கேட்டாங்க. இதுக்காக ஒரு 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 3-4 மாதம் தொடர்ந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணோம். ஒரு நாள் அந்த குறிக்கப்பட்ட சகோதரி சொன்னார்கள், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியை செய்கிற தேவன். நாங்கள் நினைத்த அவங்க கேட்டு நாங்கள் நினைத்த இருக்க இவங்க 4 லட்சம் நினைச்சாங்கன்னா ஒரு 3.75 தெரியல, போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கத்தக்கதான் அந்த வசதி விற்க ஆண்டு உதவி செய்யலாம். அது பெரிய அற்புதம். 1.5 லட்சத்துக்கு போக வேண்டிய இடத்த 3 லட்சத்துக்கு விற்றாங்கன்னு தேவன் செய்த அற்புதம் தானே. வருகிற செப்டம்பர் 12ஆம் தேதி அவருடைய மகளுக்கு திருமண காரியம். என் வாழ்க்கையில நான் என் கண்கூடாக பார்த்த ஒரு பெரிய அதிசயம், கண்கூடாக பார்த்த அதிசயம். இரண்டாவது அதிசயம் என்னன்னா, ரைசிங்கில் ஆண்டவர் கிருபையினால் கர்த்தர் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார், ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டே இருப்பார். ஒரு நாள் காலையிலே நான் சொன்னேன், ஒரு குறிக்கப்பட்ட மகளுக்கு விரோதமாக மரணக்கண்ணி விரிக்கப்பட்டிருக்கிறது பிரயாணத்தில், ஆனால் கர்த்தர் அந்த மரணக்கண்ணியை தரிப்புண்டு போக பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னேன். அதே நாகர்கோவில் இருக்கிற அருமையான ஒரு காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்காங்க, அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்தில் இறங்கி மேலே ஏறும்போது இவங்க சாதாரணமாக தான் போயிட்டு இருக்காங்க, எதுக்க வந்த ஒரு ஸ்பீடாக வந்தவன் ஒரு கண்ணி மேய்க்கிற நேரத்தில் மோதியிருக்கும். கர்த்தர் அவங்கள விலக்கி பாதுகாத்தார். போகும்போது அதே கார் திரும்பி வரும்போது அதே இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட், கண்ணி மேய்க்கிற நேரத்தில் மோதாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அவங்க உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார், உறுதிப்படுத்தினார். அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி அந்த காலை வேளையில் நான் மாத்திரமல்ல, அருமையான ஏழி பிரேயர் ஃபுல்லஸ்ட் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அநேக தீர்க்கதரிசி இருக்கிறார், அநேக ஜெபிக்கிற ஜப வீரர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை உற்சாகப்படுத்துவதில் எனக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும். என்னுடைய நான் தீர்க்கத்திறன் சொல்வதை காட்டிலும் என்னுடைய ஏழி பிரேயர் ஃபுல்லஸ் இருக்கிற அருமையான சகோதரிகள் தீர்க்கணும் சொல்வதை நான் அதிகமாக வாஞ்சிப்பேன். அவர்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் அநேக காரியங்களை எச்சரித்திருக்கிறார். என்னுடைய ஜீவியத்தை குறித்தும் என்னுடைய ஊழியத்தில் நான் எந்தெந்த காரியங்களில் தவறி இருக்கிறேன், என்னென்ன காரியங்கள் தேவசித்தம் இல்லை என்பதை அந்த சகோதரிகள் தீர்க்கதரிசி மூலமாக நான் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன், கண்டிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை திருத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் பல சபைகளுக்கு இப்போ போயிட்டுருக்கீங்க, ஆண்டவருடைய கிருபையினால் வந்து போயிட்டு தேவ செய்தியை அளித்து கொண்டிருக்கீங்க. அந்த சபைகள்லாம் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க? ஏன்னா டிபிஎம்லேருந்து வரும்பொழுது உங்களுக்கு ஏற்ற ஒரு கணம் இருக்கிறதா, அந்த அழைப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இப்போது கர்த்தருடைய கிருபையினால் எல்லா சபைகளுக்கும் நீங்கள் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு வருவீங்க. இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கீங்க. இந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு? முதலாவதாக எப்பொழுதுமே நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து செல்கிற ஒரு பாத்திரம் அவ்வளோதான். என்னுடைய ஊழியக்காரன் என்று பட்டம் சொல்லவோ, என்னுடைய பாஸ்டர் என்று அழைக்கவோ எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் பாஸ்டர் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும், என்னை பொறுத்தவரை அதற்கு ஒட்டு ஒரு சீவியம் வேண்டும், அதற்கு ஒரு தகுதி வேண்டும். பாஸ்டர் என்று சொன்னால் நான் வயதிலே 54 வயது ஆனாலும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை இப்போ தான் செய்து வருகிறேன், அவருடைய ஊழியத்தை பாதையில் இப்போ தான் கடந்து வருகிறேன், அதனால் நான் பாஸ்டர் என்று சொல்வதற்கோ பிரதர் என்று சொல்வதற்கோ நான் விருப்பப்பட மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருவது ஒரு பாத்திரம் அவ்வளோதான். ஆனால் அநேக சபைகளிலே அதற்காக நம் டிபிஎம் சபையை சார்ந்த விசுவாசி என்று சொல்வதில் வெக்கப்படவும் மாட்டேன். டிபிஎம் சபைன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ள அது எனக்கு தேவையில்லை, அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் டிபிஎம் சபையின் விசுவாசி என்று சொல்வதற்கு எந்த காலகட்டத்திலும் நான் அதை மறைக்க மாட்டேன். சில பேர் இல்லை நம்ம மறைச்சி பேசணும் அந்த இதெல்லாம் கிடையாது. அதற்காக ஆனால் தேவ கிருபையினால் எந்த சபைக்கு சென்றாலும் அந்த சபையுடைய நிலவரத்தை ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசுவார். அதை அனுபவபூர்வமாக நான் அனுபவித்திருக்கிறேன். கடந்த வாரத்திலும் கூட நீங்கள் அழைத்து சென்றிருக்கிற என்னுடைய சபையினுடைய நிலவரத்தை ஆவியானவர் அந்த இடத்துல உட்கார்ந்தவுடனே ஆவியானவர் காண்பித்தார். சபை தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார், சபை மறித்த நிலவரத்தில் இருக்கு என்று சொன்னார்.
ஆனால் தேவ கிருபையினால் அந்த வார்த்தைகள் நான் அந்த வார்த்தை முடித்த உடனே என்னிடத்தில் ஜெபிக்க வந்த இடத்தில் அந்த அனைவருமே இன்றைக்கு கர்த்தர் எனக்காகவே பேசினார், எனக்காகவே பேசினார், எனக்காகத்தான் பேசினார். ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைக்கு அப்படி ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் ஒப்புரவானதே நான் அனுபவபூர்வமாக கண்டேன். இன்னொரு காரியம், நான் கடந்து செல்கிற பாதையிலே இதுவரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாட்களில் ஆசீர்வாதமான வார்த்தையை இதுவரைக்கும் நான் பேசியதே கிடையாது. அதுதான் சொல்ல வந்தேன் நான், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆசீர்வாதமான வார்த்தையை நான் சொன்னதே கிடையாது, அது என்னுடைய அழைப்பு அல்ல. அதற்காக ஆசீர்வாத வார்த்தையை பேசுகிறவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல என்று சொல்வதற்கில்லை. தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பு, எங்கு சென்றாலும் எச்சரிப்பின் சத்தத்தை தான் பேசும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கூடா கூடியாய் பெருகுவாய், நீ சகல ஜனங்களை பார்க்கணும் ஆசீர்வதிக்கப்பட்டுப்பாய், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆசீர்வாத வார்த்தைகள் இதுவரைக்கும் நான் பேச. அவருடைய வார்த்தைகள் படிஞ்சாலே எல்லாவற்றிலும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு படைச்சு கொடுத்துட்டாரு. அதை வந்து நம்ம சுதந்திரித்துக் கொள்ளதான் வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ வந்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருக்கு உண்மையா பரிசுத்தமா ஜீவியம் வந்து நம்ம செய்யும் போது நிச்சயமா கடவுள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் தருவார். என்னுடைய ஊழியங்களிலே வார்த்தைகளிலே நீ இப்படி இருந்தால் இப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திருப்பாய், நீ ஆசிரியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ இப்படிதான் ஜீவிக்கணும். போற இடங்களிலே பாஸ்டர் பெரிய பாஸ்டரா இருப்பாரு, ஜனங்கள் பெரிய ஜனங்களா இருப்பார், ஒரு செல்வ சீமான்களா இருப்பாங்க, கோடீஸ்வரங்க, அதை பற்றி எனக்கெல்லாம் கவலை கிடையாது. தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லுவதில் எந்த அளவுக்கு நான் பின்வாங்க மாட்டேன். அந்த சபை யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அந்த பாஸ்டர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, தேவன் என்னை அழைத்து கொண்டு போயிருப்பானால் கத்துடைய வார்த்தையை தைரியமா என்னால் பிரசங்கக்கூடிய கிருபையை அபிஷேகத்தை கத்தப்படுத்திருக்கேன். அடுத்த தடவை இவங்க கூப்பிடணும் அப்படிக்காக வேண்டி நான் சத்தியத்தை மாற்றி பேச முடியாது. இதுவரைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையில் நீ கொண்டு போகிற. சரிங்க பிரதர், ரொம்ப சந்தோஷம். நம்முடைய நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. என்ன நேயர்களே, இந்த நாளிலும் கூட இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பிரமிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம மத்தியில் வந்திருக்கிற அந்த சகோதரர் கிருபராஜ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர், ஒரு ஆர்சியுடைய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அநேகர் வந்து நினைக்கிறாங்க மாதாவை தள்ளிட்டாங்களோ இல்லை மரியாவை தள்ளிட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை செலக்ட் பண்ணும் பொழுதே ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, முதல் முதல் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், அவன் இயேசுவுக்கென்று வாழ வேண்டும், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறந்தார். அந்த பிறப்புக்கு முன்பதாக தேவ தூதன் போன அந்த வீடு மரியாளுடைய வீடு. ஏன்னா இந்த பூமியில் அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள் அந்த நாட்களில், ஆனால் எல்லாருமே பரிசுத்தவான்களாக இல்லை, எல்லாருமே கிருபை பெற்றவர்களாக இல்லை. ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு அந்த கிருபை கிடைத்தது, அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த பரிசுத்தம் கிடைத்தபடியினால தான் இயேசு கிறிஸ்து ஆவியினாலே அவர் பிறந்தார். அதனால் அவர்கள் தெய்வம் என்று நம்ம சொல்ல முடியாது. எதுவும் வந்து நம்ம வந்து அவருடைய உருவப்படங்களையோ நம்ம வைத்து நம்ம வழிபடுவதுனால, ஏன்னா நான் தேவன் என்பதுக்கு நீங்கள் தான் சாட்சின்னு ஆண்டவர் சொன்னார். அருமையான ஐயா சொன்னாங்க, ஆர்சியில் இருக்கும் பொழுது வேளாங்கண்ணிக்கு நான் கடந்து செல்வேன், இங்கேருந்து முழங்கால் படியிட்டு நடந்து செல்வேன், இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை எல்லாம் செய்திருக்கிறார், உபவாசித்திருக்கிறார், அது எல்லாமே வந்து அந்த பக்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விருதாவான ஒரு காரியம் போய்விட்டது. ஏனென்று சொன்னால் அவருடைய மகனுக்கு வந்து திடீரென்று ஒரு ஒரு சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த காலில் அந்த அவர் போகிற அந்த இரண்டு சக்கர வாகனத்தில் மாட்டிக்கொண்ட நிமித்தமாக அவருக்குள்ளே ஒரு ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தது, ஏன் கடவுளை நாம் வழிபடுகிறோம், ஏன் கடவுள் நம்மை காப்பாற்றவில்லை என்று சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருந்து ஆண்டவர் அவரை தொடுவதற்கான ஒரு வழிமுறைகள் தான் அது காணப்பட்டது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கு பாருங்கள், அவர் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடியில் அநேக திருச்சபைகளில் பாருங்கள் இவ்வளோ வந்து அவார்டெலாம் வாங்கியிருக்காரு.
அவர் வந்து கல்வியிலையும் வந்து தேறினவராக இருந்து கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு அப்படி ஒரு மாணவனாக இருந்திருக்கிறாரு. பாருங்கள், அவருடைய கல்வி பயின்றதான அந்த ஆசிரியரும் இன்னைக்கு வந்து அந்த கத்தோலிக்க அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே அவர் கடந்து வந்து விட்டார். ஏன்னா உண்மை எது என்று அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். எனவே நீங்களும் ஒருவேளை வந்து உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், வார்த்தை தான் சத்தியம், வார்த்தை தான் விடுதலை. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு அருமையான சகோதரன் சொன்னபடி சத்தியத்தை அவர் அறிந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருக்கு அடிக்கடிக்கு தலை சுற்றல், அடிக்கடிக்கு வந்து மயங்கி விழுந்துருவாராம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், இந்த பலவீனத்தை அவர் எவ்வளவோ காரியத்தை செய்தும் வந்து அதை மேற்கொள்ள முடியவில்லை. அப்போது இந்த உண்மையான தெய்வத்தை அவருடைய பணியாற்றுகிற ஒரு சகோதரன் மூலமாக அவர் தெரிந்து கொண்டு அந்த சபைக்கு, அந்த அப்போஸ்தலர் அந்த சபைக்கு அவர் சென்ற பொழுது அங்கே இருக்கிற ஊழியக்கார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார். அதுதான், ஏன்னா அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களை குணமாக்குவார், அதுதான் வசனம். அப்போது இயேசு என்கிற அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், பிசாசின் பிடியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்க அவர் வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். இனி குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், உலகமே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இன்னைக்கு ஏலின் ப்ரேயர் ஃபெலோஷிப் என்கிற ஜூம் மீட்டிங்கை ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபத்தை ஏற எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? யாரோ ஒருவர் வந்து நமக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட சில கிறிஸ்தவர்கள் வந்து அதிகாலையில் ஜெபிக்கலாம். நீங்கள் அவங்களை தொந்தரவுப்படுத்தாதீங்க. ஏன்னா அவர்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, நம்ம ஏரியா மக்களுக்காக அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக, இயேசுனுடைய அன்பு அதுதான் சொல்லுகிறது. ஏன்னா சகோதரரே, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணங்களை நிறைவேற்றுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனவே அந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே தம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் சரி, தேவ பிள்ளைகளானாலும், ஊழியர்களானாலும், இன்னும் உங்களுடைய திருச்சபையில், அநேக சபையில் இன்னும் ஜபதூபங்கள் எழும்பட்டும், அதிகாலை ஜபங்கள் எழும்பட்டும், கூடி கூடி எழும்புகிற ஜபங்கள் எழும்பட்டும். நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம நினைக்கிற அந்த எழுப்புதலை நாம் நிச்சயம் நாம் நம்முடைய தேசம் காணும், தேசத்தின் மக்கள் காண்பார்கள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. விடுதலையான வாழ்க்கையை வாழுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவரோடு கூட பேசுவோம். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி திங்கள் முதல் வெள்ளி வரையிலும், தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காண தவறாதீர்கள். மற்றவர்களையும் காண சொல்லுங்கள். ஐயா, இப்பொழுது எல்லா ஊழியர்களும் வந்து எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய ஃபெலோஷிப்பில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து எழுப்புதல் வருவதற்கு இன்னும் நாம் என்ன செய்யணும், அந்த காரியத்தை குறித்து சொல்லுங்கள். எனக்கு கிடைத்த தேவ அறிவின்படி எழுப்புதல் முதலாவது ஊழியக்காரர்களுக்குள் எழுந்த வேண்டும். ஊழியக்காரர்கள் முதலாவது எழுந்த வேண்டும். தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரவிடுமானால் ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். ஊழியக்காரர்களை குறை சொல்வதாக தவறாக எடுத்து விடாதீர்கள். குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆனால் ஊழியக்காரர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர்கள் குறைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் எனக்கு கிடைத்த தேவையின்படி ஊழியக்காரர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். வெளிப்புறத்திலே வாசிக்கிறோம், யாதில் கொண்டிருந்த அன்பை
விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதி அன்பு குறைந்து விட்டது, ஆதி அபிஷேகம் குறைந்து விட்டது, ஆதி கிரியை குறைந்து விட்டது. அதனால் இன்றைக்கு சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் எழும்பாதபடினாலே சபைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறது. சில சபைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக. அதனால் இந்த என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தொலைக்காட்சி வரை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ ஊழியர்கள், பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் பணிவாய் கேட்டுக்கொள்வது, தயவாய் கேட்டுக்கொள்வது, அவர்கள் எழும்பினால் சபை எழும்பும், சபை எழும்பினால் கிராமங்கள் எழும்பும், கிராமங்கள் எழும்பினால் நகரங்கள் எழும்பும், நகரங்கள் எழும்பும்போது தேசமே எழும்பும். ஆமென், ப்ரைஸ் அல்லாஹ். இதற்கு அடிப்படை காரணம் அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையில் ஜெபம் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் தேவன் கொடுத்த பிரமாணம். அது என்ன கேட்டால் அது ஒரு பிரமாணம். தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்வான், அதிகாலையிலே இவர் கிருபையை கேட்கப்படும். ஆமாம், அந்த வார்த்தையை நான் ஒரு நாள் தியானித்து கொண்டிருந்தேன். அதிகாலையிலே கிருபையை, கிருபை எப்படி கேட்க முடியும் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டு. ஆமாம், அதிகாலையிலே எப்படி கிருபையை கேட்க முடியும்? ஆவியானவர் ஒரு வசனம், அந்த வசனத்தின் வெளிச்சத்தை காண்பித்தார். கிருபை என்று சொல்வது கிருபை அல்ல, கிருபை என்று சொல்வது அது தேவனுடைய சத்தம். அதிகாலையிலே அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். ஏனென்றால் நம்முடைய தேவன் கிருபாசனபதி. இன்றைக்கு அவர் கிருபாசனபதியாக கிருபையாக நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ அதிகாலையிலே அந்த கிருபாசனபதியின் சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த நாளுக்குண்டான வழிகளை கர்த்தர் நமக்கு ஆயத்து கொடுத்துருப்பார். நாம் செல்ல வேண்டிய பாதைகள், செல்ல வேண்டிய பிரயாணங்கள், செல்ல வேண்டிய செய்ய வேண்டிய ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அந்த தேவ அதிகாலையிலே அவருடைய சத்தம் நமக்கு உண்டாகும். அப்போ அந்த சத்தத்தை கேட்கும்போது நாம் புது பலன் அடைந்து கத்திற்காக எழுந்தி பிரகாசிப்போம். எழுப்புதலின் அஸ்திபாரமே அதிகாலை சமத்தம். மோசேபதி தேவன் சொன்னார், அதிகாலையிலே சமூகத்திலிருந்து ஆயத்தமாகி. ஆமாம், காத்து காத்து. இன்றைக்கு அந்த அனுபவங்கள் இல்லை, தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை, தேவ வசனங்களை தியானிக்கிறவர் குறைந்து விட்டார்கள். இன்னொரு காரியம் எனக்கு கத்தர் கற்றுக் கொடுத்த ஒரு ஆலோசனையை தான் சொல்கிறேன். எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே, நான் சப்போஸ் நாளைக்கு நீ உங்கள் சபைக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா, நான் முதலாவது நான் ஆயத்தப்பட வேண்டும். நான் ஆயத்தப்பட்டு சபை ஆயத்தப்படத்தக்க வார்த்தையை நான் கத்திரத்து கேட்க வேண்டும். இன்றைக்கி நான் அநேக வார்த்தைகள் எனக்கு இருக்கலாம், அநேக வசனங்கள் எனக்கு தெரியலாம், அநேக பிரசங்க குறிப்புகள் எனக்கு தெரியலாம், ஆனால் அந்த குறிக்கப்பட்ட சபைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்க போகிறார் என்பதை நான் தேவ சமூகத்தில் நாங்கள் தரித்திருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நான் ஆயத்தமாக்கப்பட்டு சபை ஆயத்தப்படுகிறேன். இந்த அனுபவங்கள் குறைந்து கொண்டு வருவதை கண்டு நானும் துக்கப்படுகிறேன். எனக்கு நிறைய பிரசங்க குறிப்பு இருக்குது, நான் எடுத்த பிரசங்க குறிப்பு போய் பேசினோம்னா கிரியை இருக்காது. ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுக்குறோம் அந்த வார்த்தையை எடுத்து பேசும்போது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்த வார்த்தையை வெளிச்சத்தை பேசும்போது பலமான கிரியை நடப்பதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக நான் அனுபவித்திருக்கேன். இந்த ஏலியன் ப்ரேயர் ஃபுல்லஸ் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, ரோகம் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நான் வேண்டுகோள் வைப்பது, அதிகாலையில் எழும்புங்கள். எங்களோடு வாருங்கள் நான் சொல்லவில்லை, உங்களுக்கு சித்தமானால் கத்தவங்களோடு இணைய ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் சந்தோஷமாக வாருங்கள். நான் சொன்ன மாதிரி இங்கே சபை கிடையாது, சபை பாகுபாடே கிடையாது, யார் வேண்டுமானாலும் வரலாம். ஒரு இந்து மதத்தை சார்ந்த சகோதரன் கூட வரலாம், உங்களையும் ஊழியத்துக்கு அழைக்கலாம் கண்டிப்பா. எங்களுக்கு ஊழியர்கள் தேவை, ஜெபிக்கிற சகோதரிகள் தேவை, ஜெபிக்கிற சகோதரர்கள் தேவை. எந்த பிரதிபலனும் பாராமல் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இது எங்களுக்கு இணைப்பிலே செய்து கொடுக்கிற எந்த ஊழியக்காரனும் இதுவரைக்கும் எந்த பிரதிபலனும் அவர்கள் எங்களுக்கு கேட்டதுமில்லை, நாங்களும் கொடுத்ததில்லை. ஏன்னா இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் இலவசமாய் ஒருவேளை கத்திரைகளை ஆசீர்வதிப்பாரானால் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்த ஏழை பிரேயர் ஃபுல்லஸ் உங்களை கடந்து வருகிற அருமையான தேவ ஊழியர்கள், பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் மத்தியில் இந்த சிறப்பான சாட்சியை, ஆண்டவர் செய்த இந்த ஜீவனுள்ள சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயம் இது நேயர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்ன நேயர்களே, இன்னொரு ஒரு பரிசுத்தவானோடு கூட உங்களை இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறோம். தொடர்ந்து காத்திருங்க, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஐயா அவர்கள் வந்து நம்முடைய ஜாய் டிவிக்காக, நம்முடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுப்பாங்க. எங்கே போயிடாதீங்க, முடிவில் ஒரு ஆசீர்வாதம் செப்போம். நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி, எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே, கிருபையாய் கொடுத்த அந்த நாளிலே நம்முடைய ஊழியக்காரர்களோடு இணைந்து இந்த ஜாய் டிவி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கண்டவர்கள் கேட்டவர்கள் அனைவர்களுக்குள்ளும் ஆவியானவர் பலமான கிரியை நடப்பித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையிலே கர்த்தரை தேடத்தக்கதான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நிகழ்ச்சியை கேட்டதான ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் விதைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து அதிகாலையில் செபிக்கும் எங்கள் ஊழியங்களில் கலந்து கொள்ளவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தேவ பக்தியின் வைராக்கியத்தை நீர் கட்டளையிட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியிலே அடியனை கொண்டு வந்து அடியனுடைய சாட்சியை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான ஜாய் டிவி நிறுவனர் அவர்களுக்கும், அருமையான சகோதரன் ஆபித் மிகு அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஏலின் பிரேயர் ஃபெலோஷிப்புடைய நிகழ்ச்சிகள், அதில் ஜூம் ஐடி, யூசர் ஐடி எல்லாவற்றையும் நாங்கள் இணைப்பில் இணைந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். என்னுடைய ஃபோன் கனெக்ஷனை உங்களோடு இணைப்படுகிறோம். ஜப உதவி தேவைப்படுவோர், எங்களோடு செபிக்க வேண்டுவோர் எந்த நேரமானாலும் உங்கள் ஜப உதவியை நாங்கள் செய்யும்படியாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Thank you, ஐயா. Praise the Lord. God bless you. Praise the Lord. Thank you. இன்னும் உங்கள் ஊழியம் வந்து வளரட்டும். அநேக இடங்களுக்கு நீங்கள் போய் கர்த்தருடைய வார்த்தையை சிறப்பாக சொல்லி ஒரு எழுப்புதலுக்குள்ளே நீங்கள் நடத்தணும்னு சொல்லி உங்கள் ஜாய் டிவியின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி சாம்பலில் இருந்து சிங்காரம், ஜாய் டிவி சென்னை, தபால் பெட்டி எண் 1, பெரிய கோவிலம்பாக்கம், சென்னை 600129, செல்போன் 7397222881 மற்றும் 7397222882.